வெல்கம் டு ஃபீடிங் சக்ஸஸ் அகாடமி ஜாகிரஃபி ரிவிசன் டெஸ்ட் ஃபைவ் இதோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் எப்பகுதி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் கரோனா என்ற பகுதி தான் நமக்கு தெரியும் சூரியனோட பகுதிகளை ஆறு பகுதிகளாக நமக்கு பிரிக்கிறாங்க அதில் மையப்பகுதி உட்கரு அதற்கு அடுத்த பகுதி கதிர்வீச்சு மண்டலம் அதனை அடுத்த பகுதி வெப்ப உமிழ்வு சுழற்சி மண்டலம் அதற்கு அடுத்த பகுதி கோலம் அதற்கடுத்து வண்ணக்கோலம் கடைசி வெளிப்புற பகுதி தான் கரோணான்னு சொல்லுவாங்க அந்த வெளிப்புற பகுதி தான் நமக்கு தெரியுது ஓகே சூரிய கிரகணம் அப்படின்னா கிரகணம் என்ற சொல்லின் பொருளே மறைப்பு தான் கிரகணம் என்ற சொல்லின் பொருள் மறைப்பு பூமி சந்திரன் சூரியன் இந்த வரிசையில் தான் இருக்கும் சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் ஒளி சந்திரனால் மறைக்கப்படுகிறது இது இரண்டு வகைப்படும் சூரிய கிரகணம் பார்சியல் சோலார் எக்லிப்ஸ் அரை சூரிய கிரகணம் அப்படின்னா சந்திரன் முழுவதும் சூரியனை மறைக்க முடியாது பாதி பகுதியை தான் மறைக்கும் இரண்டாவது வகை அனுலார் சோலார் எக்லிப்ஸ் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரன் சூரியனின் மையப்பகுதியை மறைக்கும் அதன் விளிம்புகள் நமக்கு வெளிப்புறம் ஒளிவட்டம் போல பிரகாசிக்கும் இந்த நிகழ்வை தான் வைர மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைர மோதிர நிகழ்வின் போது தெரியும் வெளிப்புற பகுதி தான் கரோனா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியா எவ்வித பருவமழை பகுதிக்கு கீழ் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் உண்மையான பருவமழை பகுதி அதாவது இந்தியா முழுவதுமே பருவமழை பகுதிகளை நம்பி இருக்கிறது இந்த பருவமழைகள் இந்தியாவை பொதுவாக ஏமாற்றுவதில்லை கரெக்டான நேரத்துக்கு வந்துடும் ஜூன் டு டிசம்பர் பருவக்காற்றுகளால் இந்தியா தொண்ணூறு சதவீதம் மழையை பெறுகிறது ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று இவை இந்தியாவிற்கு நல்ல மழையை தருவதால் இந்தியா உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழ் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் முதன் முதலில் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க போர்ட்டோனோவா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது தமிழ்நாட்டில்தான் அமைக்கப்பட்டது இந்த போர்ட்டோனோவா தற்போது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டையோட பழைய பெயர் தான் போர்ட்டோனோவா கடலூருக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே உருவாக்கப்பட்ட இரும்பில் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச டாடா இரும்பு இயக்கு நிறுவனம் டிஸ்கோன்னு சொல்லுவாங்க டாட்டா அயரன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஜாம்செட்பூர் ஜார்க்கண்டில் நிறுவப்பட்டது இதேபோல் இந் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் இரும்பேக்கு ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது இது எக்ஸாமில் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க சேலம் இரும்பேக்கு ஆலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உரும்பும் நாற்பது சீரும் ஐம்பது கீச்சிடும் அறுபது என மாலுமிகளால் அழைக்கப்படும் காற்றுகள் எங்கு வீசுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க இதுபோல் காற்றுகள்லாம் தென் துருவ பகுதியில் தான் வீசுகிறது இதில் வரும் நாற்பது ஐம்பது அறுபது எல்லாம் தென் அரைக்கோளத்தில் உள்ள அச்சக்கோடுகள் அதாவது தென் துருவ புள்ளியை நோக்கி செல்ல செல்ல காற்றுகளின் வேகம் அதிகமாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் தென் அரைக்கோளம் ஒரு நீர் அரைக்கோளம் அதாவது நீர்பரப்பு அதிகமாகவும் நிலப்பரப்பு குறைவாகவும் இருக்கும் எனவே இங்கு வீசும் காற்று வலிமையானதாக இருக்கும் வட அரைகோளம் நில அரைகோளம் எனப்படும் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறது நிலமும் காடுகளும் காற்றை தடுப்பதால் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் வட அரைக்கோளத்தில் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் எந்த கடலில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்தியாவுக்கு கீழே தான் இருக்கு ஆனால் சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் வங்காள விரிகுடாவா அரேபியன்சியா இந்திய பெருங்க பெருங்கடலா அப்படின்னு நமக்கே சில நேரங்களில் சந்தேகம் வந்துடும் அதனால்தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய பெருங்கடலில் தான் மன்னார் வளைகுடா உள்ளது தென்கிழக்கு ஆசியாவின் முதல் கடல்வாழ் உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மன்னார் வளைகுடாவில் தான் அமைக்கப்பட்டது கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள ஆழம் குறைவான பவளப்பாறைகளும் கடல் உயிரினங்களும் நிறைந்த பகுதி தான் இந்த மன்னார் வளைகுடா நெக்ஸ்ட் கொஸ்டின் இளைய பெருங்கடல் என அழைக்கப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்குறாங்க இளைய பெருங்கடல் அப்படின்னா அண்டார்டிகா பெருங்கடல் தான் இளைய பெருங்கடல் அண்டார்டிகா பெருங்கடல் தென் துருவத்தில் உள்ளது எல்லாருக்குமே தெரியும் வட துருவத்தில் உள்ள ஆர்டிக் பெருங்கடலுக்கு தொண்ணூறு டிகிரி ஆப்போசிட்டில் இருப்பதால் ஆன்டி ஆர்டிக் என அழைத்தனர் காலப்போக்கில் அதுவே அண்டார்டிக் என மருவியது அப்படின்னு சொல்கிறாங்க ரீசன் ஐந்து பெருங்கடல்களில் இளையது மீன்ஸ் சமீபத்தில் தோன்றியது அப்படின்னா அண்டார்டிகா பெருங்கடல் தான் சுமார் முப்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் அண்டார்டிகா கண்டத்திலிருந்து தென் அமெரிக்கா கண்டம் விடுபட்டு நகர்ந்ததால் உருவான கடல் தான் அண்டார்டிகா பெருங்கடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சந்திரனை பற்றி ஆராய்வதற்காக சந்திராயன் ஒன் அனுப்பப்பட்ட வருடம் அப்படின்னு கேட்குறாங்க சந்திராயன் ஒன் அனுப்பப்பட்ட வருடம்னா டூ தௌசண்ட் எயிட் இது போல வித்து டேட்டு கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க ஏவப்பட்ட நாள் லான்ச்சிங் டேட் என்னென்னா டுவெண்ட்டி டூ அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட் ஸ்ரீஹரி ஹோட்டாலேருந்து அனுப்புனாங்க டைரக்டர் திட்ட இயக்குனர் யாருன்னா சந்திராயனுக்கு மயில்சாமி அண்ணாதுரை அதில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து தான் கையருகே நிலா என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த சந்திராயன் நிலவில் தரையிறங்கவில்லை ஆர்பிட்டர் இன்சர்ஷன் அதாவது சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த நாள் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த நாள் அப்படின்னா எட்டு நவம்பர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தூரத்துலேயே போய் லான்ச் லான்ச் ஆயிடுச்சு சந்திராயன் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் வேளாண்மை வருமானத்திற்கான வரி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க வேளாண்மை பண்ணுறல்ல விவசாயம் அதற்கு எவ்வளவு வரி விதிக்கிறாங்க நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது அதாவது எந்த வரியுமே கிடையாது விவசாயம் செய்கிறவங்க எவ்வளோ சம்பாதித்தாலும் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அதற்கு வரி என்பதே கிடையாது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின்படி அக்ரிகல்ச்சரல் இன்கம் முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் டவுன்ஸ் புல்வெளி எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த டவுன்ஸ் புல்வெளி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாட்டு எல்லைகளில் காணப்படுகிறது ஓகே மித வெப்பமண்டல புல்வெளி வகையை சேர்ந்ததுதான் இந்த டவுன்ஸ் புல்வெளி இதே போல பிரெய்ரி என்பது வட அமெரிக்கா ஸ்டெப்பி என்பது யுரேஷியா பாம்பாஸ் அர்ஜென்டினா அண்டு உருகுவே வெல்ட் தென்னாப்பிரிக்கா முக்கியமான ஏரியா பொருத்துகளை அடிக்கடி கேட்பாங்க பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் வாங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இந்தியா தொடங்கப்பட்ட வருடம் அப்படின்னு கேட்குறாங்க இது தொடங்கப்பட்ட வருடம் நாள் எப்படி கேட்டாலும் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இதான் மிக சரியான விடை இது முக்கியமான கொஸ்டின் டென்த் புக்கில் இது தப்பாக கொடுத்துருக்காங்க எப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலக அளவில் இந்தியாவை உற்பத்தி கேந்திரமாக மாற்றுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்களை தொழில் துவங்க இந்தியாவிற்கு கவர்ந்து இழுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்டது இந்த மேக் இன் இண்டியா திட்டம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க மேக் இன் இண்டியா திட்டத்தின் லோகோ கேட்பாங்க என்ன சிம்பிள் அப்படின்னா சிங்கம் படம் போட்டிருக்கும் அதில் அது ஒரு முக்கியமானது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் வாங்க பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர் பெர்நின்டாண்டு மெகலன் கடல் வழியாக உலகை முதன் முதலில் சுற்றி வந்தவர் இவர் தான் பாஸ்கோடா காமாவோட வைஸ் கேப்டனாக இருந்தவர் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த இவர் அங்கு மன்னனால் தேச துரோக வழக்கு பதியப்பட்டதால் பிரெஞ்சு மாலுமியாக தனது கடற்பயணத்தை தொடர்ந்தார் இவர் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஐந்து பாய்மரக் கப்பல்கள் முந்நூறு பேருடன் உலகை சுற்ற கிளம்பினார் கடைசியாக ஒரு பாய்மரக் கப்பல் பதினெட்டு பேர் மட்டுமே உயிருடன் பிரெஞ்சு நாட்டிற்கு வழியில் இவரும் இறந்துவிட்டார் மற்ற பாய்மரக் கப்பல்களும் உடைந்து போனது ஏன்னா உலகை சுற்றி வருவது அந்த காலத்தில் அவ்வளவு ஈஸியா இல்லை எந்த என்ஜின் எதுவுமே கிடையாது பாய்மர கப்பல்களை கொண்டே உலகை சுற்றியவர் வாங்க அடுத்த கொஸ்டின் வாங்க உலகிலேயே அதிகளவு நிலநடுக்கங்கள் ஏற்படும் நாடு எது அப்படின்னா உலகிலேயே அதிக அளவு நிலநடுக்கங்கள் ஏற்படும் நாடு இந்தோனேஷியா தான் சிலர் என்ன பண்ணுவாங்க ஜப்பான் அப்படின்னு அடிச்சிருவாங்க அப்படி அப்படிதான் கொடுத்துருக்கு ஜப்பானில் உலகிலேயே அதிக அளவு நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கு செகண்ட் பாராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா அதிக அளவு நிலப்பரப்புகளை கொண்டிருப்பதால் ஜப்பானை விட அதிக நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்கு சில பேர் கீழே உள்ளதை படிக்காமல் டக்குன்னு ஜப்பானே ஆன்சர் பண்ணுறாங்க அதை பார்த்துங்க பசிபிக் நெருப்பு வளையத்தில் தொண்ணூறு சதவீதம் நிலநடுக்க புள்ளிகள் உள்ளது இதில் பதினாலு நாடுகள் உள்ளது அந்த நாடுகளில் அதிக நிலநடுக்கம் ஏற்படுது இந்தோனேஷியாவில் தான் வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து சில் என்ற பெயரில் அழைப்பார்கள் எரிமலை குழம்பு பூமிக்குள் இருக்கும்போது மாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க வெடித்து வெளியில் வரும்போது லாவா அப்படின்னு அது பேர் மாறிடும் இது பூமியில் மெல்ல மெல்ல படிந்து தீப்பாறைகளாக மாறுகிறது தகடு போன்ற அந்த லாவா தான் சில் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு நாள் அக்டோபர் பதிமூணில் உலகம் முழுவதுமே அனுசரிக்கப்படுகிறது டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன்று இந்திய அரசால் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்திய அரசால் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க உலக அளவில் கச்சா எண்ணெயை பயன்படுத்துவதில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உலக அளவில் கச்சா எண்ணெயை பயன்படுத்துவதில் இந்தியாவின் இடம் மூன்றாவது இடம் ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏ செகண்ட் சைனா தேர்டு தான் இந்தியா பெர் டே எத்தனை பேரல் கன்சம்ஷன் பண்ணுறாங்க அதை வச்சு தான் இதை கால்குலேஷன் போடுறாங்க ஒரு பேரல் என்பது எத்தனை லிட்டர் இதை கமனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் முதல் வாகன தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவின் முதல் வாகன தொழிற்சாலை குர்லா மும்பைக்கு அருகில் நிறுவப்பட்டது ஓகே இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஏற்படுத்தப்பட்டது இதே போல கொஸ்டின் தான் இதுவும் உலகில் வாகன தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க எல்லாருக்குமே தெரியும் டெட்ராய்டு மிச்சிகன் ஸ்டேட் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது டெட்ராய்டு அதான் உலகில் வாகன தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற இடம் இது போலவே வாகன தொழிற்சாலை சென்னையில் நிறைந்து காணப்படுவதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு எனப்படுகிறது இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கிரீன் ரிவல்யூஷன் அந்த சொல்லை யார் உருவாக்கினார் அப்படின்னா வில்லியம் எஸ் காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் விவசாயத்தில் நவீன முறைகள் உலகம் முழுவதும் புகுத்தப்பட்டது இதுதான் பசுமை புரட்சி பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் கன்ஃபியூஸ் கூடாது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் இது முக்கியமான ஏரியா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க நமது உடலில் எத்தனை தொலை உணர்வு உறுப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க தொலை உணர்வு அப்படிங்கிறது ரிமோட் சென்சிங் ஓகே ரிமோட் சென்சிங் ஆர்கன்ஸ் கேட்குறாங்க புவியின் எந்த ஒரு பொருளையும் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் புவியின் விவரங்களை தொலைவிலிருந்து சேகரிப்பது தொலை நுண்ணுணர்வு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கண் பார்த்தல் காது கேட்டல் மூக்கு நுகர்தல் இவைதான் நமது உடலின் தொலை உணர்வு உறுப்புகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கொடியில் தென்படாத கண்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க யுனைடட் நேஷனோட ஃப்ளாகில் எந்த காண்டினென்ட் தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ளாக் என்பது ஒரு டூ டி டைமென்ஷன் அதில் மொத்த உலக வரைபடத்தை காட்ட முடியாது அதனால அண்டார்டிகா காண்டினெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த காண்டினெண்ட்டில் பூர்வீக மக்கள் கிடையாது எந்த நாடும் கிடையாது அதனால யாரும் கோச்சுக்கு போகிறதும் கிடையாது தான் அண்டார்டிகா காண்டினென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கும் நம்ம யுனைடட் நேஷன் ஃப்ளாக் மையத்தில் உலக வரைபடமும் அதனை சுற்றி ஐந்து வட்டங்களும் இருக்கும் இரண்டு பக்கமும் மேப்பிள் லீஃப் இருக்கும் மேப்பிள் கிளைகள் வளைந்து இருக்கும் அதில் சிம்பல் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அமைதியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க மேப்பிள் மரத்தை அதையும் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் வாங்க பாஸ்பரஸ் நீர் இணைப்பு எந்த இரு கண்டங்களை பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பாஸ்பரஸ் நீர் இணைப்பு ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டங்களை பிரிக்கிறது துருக்கியின் அருகில் உள்ளது இது நேச்சுரல் ஸ்டேட் ஒரு இயற்கையான நீர் இணைப்பு கருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது இரண்டு நிலப்பரப்புகளை பிரிக்கிறது இரண்டு நீர்பரப்புகளை இணைக்கிறது கருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் அதையும் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க அண்டார்டிகாவின் மிகப்பெரிய பனி ஆறு எதுன்னு கேட்குறாங்க அண்டார்டிகாவின் மிகப்பெரிய பனி ஆறு அப்படின்னா லாம்பர்ட் பனியாறு தான் அண்டார்டிகாவின் மிகப்பெரிய பனி ஆறு பனியாறுகளால் ஏற்படுத்தப்படும் நிலத்தோற்றங்கள் அதில் நாலஞ்சு டைப் புக்கில் இருக்குது அது முக்கியமான ஏரியா அதையும் பார்த்துங்க நாலு கிலோமீட்டர் ஆழத்திற்கு பனிப்பாறைகள் தான் அண்டார்டிகாவில் படிந்திருக்கும் அதில் ஓடும் ஆறுகள் தான் இந்த பனியாறுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க உலகில் நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமான வருடம் அப்படின்னு கேட்குறாங்க நகர்ப்புற மக்கள் தொகை அதான் நகரமாதல் சொல்லுவாங்கள்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டிடுச்சு இது இன்னும் போக போக அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நகர மாயமாதல் என்பது மிக மோசமான விளைவு அப்படிங்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கான்கிரீட் காடுகள் அப்படின்னு சொல்றாங்க நகரங்களை அதையும் பாத்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க இளம் சிவப்பு புரட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இளம் சிவப்பு புரட்சி பிங்கு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வெங்காயம் இறால் மருந்து போன்ற பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க இளம் சிவப்பு புரட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமானது பார்த்துங்க இதுலயே டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் பழுப்பு புரட்சி தோல் கோகோ அது சாம்பல் புரட்சி உரங்கள் சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பயிர் தங்க நூலிலை புரட்சி சனல் இது போல் நிறையா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க கடற்கரை பகுதிகளில் நிலவும் காலநிலையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கடற்கரை பகுதிகளில் நிலவுவது சமச்சீர் காலநிலை இதை பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சமச்சீர் காலநிலை சீரான காலநிலை கடலாதிக்க காலநிலை அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு கடற்கரை பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பமோ குளிரோ இல்லாத காலநிலையை தான் சமச்சீர் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட காலத்தில் பெரும்பரப்பில் இருக்கும் வானிலை பதிவுகளின் சராசரி காலநிலை எனப்படும் இதை கணக்கிட முப்பது டு முப்பத்தி ஐந்து வருடங்கள் தேவை அது முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க இந்தியா எத்தனை நில அதிர்வு மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா ஐந்து நில அதிர்வு மண்டலமாக அதாவது பூகம்பம் ஏற்படும் ஜோன் இருக்குல்ல அது ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க நிறைய பேர் இந்த கொஸ்டினில் தப்பு பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் டேபிளர் காலம் போட்டு நாலு ஜோன்ஸ் கொடுத்துருக்கு அதனால எல்லாருமே டெஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஜோன் அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணுறாங்க ஏன்னா ஆப்ஷனில் நாலுமே நாலு இருக்கும் அதனால எல்லோரும் நாலு தான் நாலு ஜோன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அஞ்சு ஜோனாக பிரிச்சுருக்காங்க நாலு தான் இந்தியாவில் இருக்குது ஜோன் அஞ்சு அப்படிங்கிறது மிக குறைவான நிலநடுக்கம் நாலு என்பது அதை விட அதிகம் மூணு என்பது அதை விட அதிகம் நம்பர் ஒன் ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நிலநடுக்கம் ஏற்படும் அதுபோல் ஜோன்ஸ் இடங்கள் இந்தியாவில் இல்லை என்பதால் ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டு டேபிளர் காலத்தில் நாலு ஜோன்ஸ் காட்டியிருப்பாங்க அதனால எல்லாருமே இந்த கொஸ்டின் கேட்டால் நாலு மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது தான் ஆன்சர் பண்ணுறாங்க அதனால் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நியூடெல்லியில் இருக்குது இந்திய தர நிர்ணய நிறுவனம் இவங்க தான் இதை அஞ்சு ஜோனாக பிரிச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரயில்வே மண்டலம் எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் கிழக்கு கடற்கரை அப்படின்னா புவனேஸ்வர் தான் ஆன்சர் முக்கியமானது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா தற்போது பதினெட்டு இருக்குது ஆனால் நம்ம புத்தகத்தில் செவன்டீன் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா லாஸ்ட் இயர் சவுத் கோஸ்ட் ஜோன் தெற்கு கடற்கரை ஜோன் அப்படின்னு விசாகப்பட்டினத்தை பிரித்தாங்க அது நம்ம புக்கில் இருக்காது அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க அதிக அழிவுகளை ஏற்படுத்தும் அலைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க அதிக அழிவுகளை ஏற்படுத்தும் பூகம்ப அலைகள் எது அப்படின்னா மேற்பரப்பு அலைகள் எல் அலைகள் தான் பி அலைகள் எஸ் அலைகள் எல் அலைகள் மூன்று டைப் இருக்கு இதில் வந்து வேகம் குறைவானது இந்த எல் அலைகள் ஆனால் அழிவுகளை அதிகமாக ஏற்படுத்துவது இந்த அலைகள் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க மின்னல் என்பது மின்சார சக்தி தான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் பிராங்குளின் தான் இதை நிரூபித்தார் இதை எப்படி நிரூபித்தார் அப்படின்னா பறக்கும் பட்டத்தில் கம்பிகளை கொண்டு லைடன் குடுவை செய்து பறக்கவிட்டார் லைடன் ஜார் செஞ்சு அதை பறக்க விட்டார் அப்போது இந்த லைடன் குடுவை என்பது ஆரம்ப கட்டத்தில் மின் தேக்கிகளாக பயன்படுத்தப்பட்டது மீன்ஸ் மின்சாரத்தை பிடித்து வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டதுதான் இந்த லைடன் குடுவை லைடன் குடுவை பட்டத்தில் பறக்க விட்ட பிறகு திரும்ப கீழே எடுத்து ஆராய்ந்து பார்த்ததில் மின்சாரம் தாக்கியதில் சிறிதளவு மின்சாரம் அந்த லைடன் குடுவையில் இருந்ததை கண்டுபிடிச்சார் அப்போதான் அவர் மின்னல் என்பது இயற்கை மின்சாரம் என்பதை உணர்ந்தார் ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க எந்த நாட்டில் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிசியன் ஊற்றாக வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஆர்டிசியன் நீர்கொள் படுகைகள் உலகம் முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டிலும் இருக்குது அது அதை தான் நம்ம நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக அரிதாக அந்த பாறைகளிலிருந்து நீர் வெளியே பீச்சிடும் அதை நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட் ஆர்டிசியன் பேஸின் குயின்லாந்து மாகாணம் ஆஸ்திரேலியாவில் உள்ளது இந்த ஆர்டிசியன் ஊற்று நெக்ஸ்ட் கொஷின் வாங்க ராஜஸ்தானின் எந்த பழங்குடியின மக்கள் வில் மனிதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா பில்கள் இவர்கள்தான் வில் மனிதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் இந்த பழங்குடியின மக்கள் முக்கியமான ஏரியா டுவெல்த் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உலக பழங்குடியின மக்களிலிருந்து இந்திய பழங்குடியின மக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஏரியா இந்தியாவில் காணப்படும் முக்கிய சில பழங்குடியின குழுக்கள் பார்த்திங்கன்னா கோண்டுகள் சாந்தலர்கள் முண்டாக்கள் காசி போன்ற குழுக்கள் இந்தியாவில் காணப்படுகிறது இந்தியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உலகிலேயே அதிக பழங்குடியின மக்களை கொண்ட நாடு எதுனாலும் இந்தியா தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் பகுதி எது இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா பென்னைன்ஸ் மத்திய பீடபூமி தான் இங்கிலாந்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா பருத்தி நன்றாக விளையும் மேன்செஸ்டர் சிட்டி இதில் தான் இருக்குது அதுபோல் முக்கியமான பீடபூமியாக அவங்களுக்கு இருக்கிறதுனால பென்னைன்ஸ் மத்திய பீடபூமியை இங்கிலாந்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஆப்ஷனில் பார்த்தா நிலநடுக்கம் புவியிருசை புவி காந்தபுளம் இதெல்லாம் இருக்கும் எரிமலைகளும் இருக்கும் ஆன்சர் பார்த்தா எரிமலைகள் தான் ஏன்னா எரிமலைகள்லேருந்து வெடித்து அந்த லாவா வெளியில் வருதில்ல அதை ரிசர்ச் பண்ணி தான் அந்த மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வளங்கள் கனிமங்கள் தாதுக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க தான் நேரடி ஆதாரம் அப்படின்னு எரிமலைகளை சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் மீன்ஸ் எத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் நீர்மின் திட்டம் எவ்வளவு சக்சஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க குந்தா நீர்மின் திட்டம் ஐநூத்தி எண்பத்தஞ்சு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் காம்ப்ளெக்ஸ் நீலகிரியில் இருக்கு எமரால்டு டேமும் நீல நீலகிரியில் இருக்குது பவானி டேமும் நீலகிரியில் இருக்குது ரெண்டு டேம்லேருந்து வர நீரை வச்சு தான் குந்தா நீர்மின் திட்டம் செயல்படுகிறது ஓகே தமிழ்நாட்டில் மொத்தம் எயிட்டி ஒன் டேம்ஸ் இருக்குது சில புக்கில் செவன்ட்டி ஒன் டேம்ஸுன்னு போட்டிருக்காங்க அதையும் பார்த்துங்க இதே கொஸ்டினை இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெஹிரி டேம் ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க பிச்சாவரம் சதுப்பு காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் தான் சிதம்பரத்திற்கு அருகே பதினோரு கிலோமீட்டர் பரப்பளவில் பிச்சாவரம் சதுப்பு காடுகள் பரவி காணப்படுகிறது உலகின் ரெண்டாவது பெரிய சதுப்பு நிலக்காடு இது உலகின் முதல் பெரிய சதுப்பு காடு எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அவிசினியா மற்றும் ரைசோபுரம் போன்ற தாவர இனங்கள் சதுப்பு காடுகளில் காணப்படுகிறது ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் குக் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதில் கண்டுபிடித்தார் கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு கண்டங்களில் சிறியது அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டம்தான் கண்டம் முழுவதும் ஒரே நாடாக உள்ளது அப்படி ஆஸ்திரேலியா கண்டம் முழுவதும் ஆஸ்திரேலியா என்ற ஒரே நாடாகவே உள்ளது அதை தான் சொல்ல வராங்க உலகின் மற்ற பகுதியிலிருந்து தொலை தூரத்திலும் தனித்து இருப்பதால் இது கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் ஆஸ்திரேலியா தான் அது முக்கியமான பாயிண்ட் இதோட தலைநகர் கான்பெரா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க புவியின் அணிகலன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க அணிகலன் ஜுவல்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மரா காடுகளை தான் புவியின் அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெப்பமண்டல பசுமை மரா காடுகளை பார்மசி ஆஃப் தி வேர்ல்டு உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க புற்றுநோயை குணப்படுத்தும் எழுவது சதவீத தாவரங்கள் இக்காடுகளில் காணப்படுவதால் இவ்வாறு சொல்கிறார்கள் மூலிகை தாவரங்கள் இயற்கையாகவே நன்கு வெப்பமண்டல மலைக்காடுகளில் வளரும் என்பது கூடுதல் சிறப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பனி ஆற்றில் இருந்தோ பனி திட்டிலிருந்தோ உடைந்து விழுந்து கடலில் மிதக்கும் பனி டேஸ் எனப்படும் அப்படின்னா பனி மிதவை ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பனி மிதவைகள் சில நேரங்களில் வெப்பத்தினால் உடைந்து கடலில் மிதக்கும் இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் பிலாய் மற்றும் பொக்காரோ இரும்பு எக்கு ஆலைகள் எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ரஷ்யா தான் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கு அணுசக்தி இரும்பு எக்கு ஆலைகளுக்கு மற்ற நாடுகள் உதவி செய்து இது உண்மைதான் இதை கொஸ்டினாகவும் கேட்குறாங்க பார்த்துங்க முக்கியமான ஏரியா பிலாய் இரும்பு எக்கு ஆலை சத்தீஸ்கர்ல இருக்குது பொக்காரோ இரும்புக்கு ஆலை ஜார்க்கண்டில் இருக்குது ரெண்டுமே ரஷ்யாவின் உதவியுடன் நிறுவப்பட்டது இதே போல் துர்காபூர் இரும்பு எக்கு ஆலை வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இங்கிலாந்து உதவியுடன் நிறுவப்பட்டது அதை பார்த்துங்க ரூர்கேலா இரும்பெக்கு ஆலை ஒடிசால ஜெர்மனியின் உதவியுடன் நிறுவப்பட்டது அந்த பாயிண்டையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க சுனாமி என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் அப்படின்னா துறைமுக அலை இதான் ஆன்சர் சுனாமி என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் துறைமுக அலை டிஎஸ்யூ சு என்ற என்பது துறைமுகம் என்றும் நாமி என்பது துறைமுக அலைகள் எனவும் பொருள்படும் நாமி என்றால் அலைகள் இதை சேர்த்து தான் துறைமுக அலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆலி பேரலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு இவற்றால் தான் சுராமி ஏற்படுகிறது பல மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பும் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க ஸ்டேட்டோஸ்பியரில் உருவாகும் ஒவ்வொரு வினைத்திறன் மிக்க குளோரின் அணுவும் டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குளோரின் அணு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்டோஸ்பியர் வளிமண்டல தான் ஓசோன் படலம் இருக்குது சூரியனிலிருந்து வரும் அல்ட்ரா வயலட் ரேஸ் உதா கதிர்களை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வளிமண்டலத்திற்கு திருப்பி விடுகிறது இதன் மூலம் புவியை பாதுகாக்கிறது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கொஸ்டினில் ஓசோன் படலம் சிதைவு பற்றி கேட்டிருக்காங்க அதாவது ஓசோன் என்பது ஓ த்ரீ மூன்று ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது அதனுடன் குளோரின் வினைபுரிந்து ஒரு ஆக்சிஜனை பிரித்துவிடும் குளோரின் மோனாக்சைடு ஆக மாறிவிடும் ஒரு ஆக்சிஜனை பிரிச்சு திரும்ப குளோரின் மோனாக்சைடு ஒரு ஆக்சிஜனை இழந்து குளோரின் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிந்துவிடும் திரும்ப இந்த குளோரின் ஓசோனோட வினை புரியும் இது தொடர்ந்து இந்த வினை நடக்கும் அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ விண்மீன் குழுக்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய வடிவத்தில் விண்மீன் குழுக்கள் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தெரியும் அப்படின்னா சப்தரிஷி தான் இது சப்தரிஷினா ஏழு முனிகள் அப்படின்னு இந்து புராணங்களில் ஏழு முனிகள் பூமியில் வாழ்ந்து இறந்து போன ஏழு முனிகள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் இன்னொரு ஃபேமஸான ஒரு கூட்டம் இருக்குது உர்ஷா மேஜர்னு சொல்லுவாங்க லத்தீன் மொழியில் பெரிய கரடி என்று பொருள் உர்சா மேஜர் விண்மீன் கூட்டத்திற்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க நிரந்தர காற்று என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க கோல் காற்றுகள் பிளானிட்டரி வின்ஸ் இருக்குல்ல இதை தான் நிரந்தர காற்று அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட திசையில் வருடம் முழுவதும் வீசும் இந்த காற்றுகள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வியாபார காற்றுகள் ட்ரேட் வின்ஸ் வருடம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் வீசும் ஈஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ்லாம் இதுக்கு தான் எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க புவியின் மிகப்பெரிய தட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே உலகம் தோன்றிய போது டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டியில் உலகம் ஏழு தட்டுகளாக மொத்த நிலப்பரப்பும் ஏழு தட்டுகளாக உடைந்தது புவியின் மிகப்பெரிய தட்டு எதுனா ஆப்ரிக்கன் தட்டு தான் மற்ற தட்டுகள் என்னென்னு பாருங்கள் ஆப்பிரிக்கன் பிளேட் அண்டார்டிக் பிளேட் யுரேஷியன் பிளேட் யுரேஷியன் பிளேட் என்பது யூரோப் ப்ளஸ் ஆசியா அதான் யுரேஷியன் பிளேட்னு சொல்லுவாங்க இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் நார்த் அமெரிக்கன் பிளேட் சிக்ஸ்த்து வந்து சவுத் அமெரிக்கன் பிளேட் செவன்த்து நம்ம பசிபிக் பிளேட் இதான் செவன் பிளேட்ஸ் சின்ன சின்ன தட்டுகளும் இருக்குது அவை அவ்வளோ முக்கியம் கிடையாது இந்த ஏழு தட்டுகள் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட வெள்ளை பளிங்குகள் எப்பாறையிலிருந்து உருவாகியது அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளை பளிங்குகள் என்பது ஒரு மாறிய பாறை அதான் மெட்டாமார்பிக் ராக்லேருந்து தான் இது தோன்றியது ஒயிட் மார்பிள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க யமுனா பேங்க்கில் ஆக்ராவில் இந்த தாஜ்மஹால் இருக்குது இதை கட்டியவர்கள் யார் அப்படின்னு அடிக்கடி எஸ்எஸ்சி ரயில்வேல கேட்குறான் அது என்னென்னா உஸ்தாத் அகமது லோரி உஸ்தாத் இசா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஆர்கிடெக்ட் தாஜ்மஹாலை கட்டியவர்கள் ஓகே இது ஒரு முக்கியமான ஏரியா பியூட்ரா டியூரா என்ற வேலைப்பாடு மிக்கது தாஜ்மஹால் அந்த வேலைப்பாடு வடிவம் செதுக்கியிருப்பாங்க அதில் அந்த கலை வடிவத்திற்கு பியூட்ரா டூரா அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க தமிழ்நாட்டில் பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் பைரைட் கிடைக்கும் மாவட்டம் அப்படின்னா விழுப்புரம் தான் அதே போல் தமிழ்நாட்டில் ஜிப்சம் கிடைக்கும் மாவட்டம் எது அப்படின்னா திருச்சி இரும்பு செம்பு பாக்சைட் இது எல்லாமே சேலத்தில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பாத்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க மீனவர்களுக்கு உதவும் காற்றுகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க மீனவர்களுக்கு உதவும் காற்றுகள்னா நிலக்காற்று மற்றும் கடல் காற்று நிலக்காற்று லேண்ட் பிரீஸ் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் இரவு நேரங்களில் வீசும் தான் மீனவர்கள் கடலுக்குள் செல்வார்கள் மீன் பிடிக்க கடல் காற்று என்பது சி பிரீஸ் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் இது பொதுவாக பகல் வேலைகளில் வீசும் அப்போது மீனவர்கள் மீன் பிடித்து கரைக்கு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசைப்படகுகள் வச்சு மீன் பிடிச்சாங்கள அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது தற்போது காற்றினால் இயங்கும் விசைப்படகு வைத்து மீன் பிடித்த காலத்தில் தான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இப்போ எல்லாருக்கிட்டையும் என்ஜின் போட் இருக்கு அதனால அவங்க விருப்பப்பட்ட நேரத்துக்கு போய் பிடிச்சிட்டு வராங்க ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கொஷின் வாங்க எந்த பாலைவனத்தில் மிக கடினமான நடைப்பந்தயமான மராத்தான் டே சாப்பல்ஸ் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு நடைப்பந்தயம் சஹாரா பாலைவனத்தில் தான் இது நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் சஹாரா பாலைவனத்தில் இந்த போட்டி நடக்கிறது உலகம் முழுவதிலும் இருந்து பதினாறு முதல் எழுவத்தி ஒம்பது வயதிற்குட்பட்டவர்கள் பொதுவாக கலந்து கொள்கிறார்கள் மொராக்காவிலிருந்து சஹாரா பாலைவனத்தை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை ஏழு நாட்களில் கடக்க வேண்டும் என்பது தான் இந்த போட்டி மிக ஆபத்தான போட்டியும் கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கோல்கொண்டா கோட்டை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் தான் இருக்குது ஆயிரத்தி அறநூறுகளில் கட்டப்பட்டது குதுப் சாஹி டைனாஸ்டியோட கேபிட்டல் தான் இந்த கோல்கொண்டா டைமண்ட் ட்ரேட் அதிகமாக இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை கோல்கும்பாஸ் டோம்போட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோல்கும்பாஸ் முணுமுணுக்கும் அரங்கம் விஸ்பரிங் கேலரி எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது ஓகே கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கிறது ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு விவசாயத்தின் நோபல் பரிசாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க விவசாயத்தின் நோபல் பரிசாக கருதப்படுவது உலக உணவு பரிசு அதாவது வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் இது ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு யுஎஸ்ஏ வழங்குது உலகம் முழுவதும் தரமான உணவு உற்பத்தி செய்வோருக்கு வழங்கப்படும் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம் எஸ் சுவாமிநாதன் இந்த விருதை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அந்தமானில் உள்ள பாரன் தீவு கடைசியாக எந்த வருடம் வெடித்தது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இந்தியாவிலே இரண்டு செயல்படும் எரிமலை இருக்குது ஒன்று அந்தமான் இன்னொன்று நார்கொண்டம் அதில் கடைசியாக அந்தமானில் உள்ள பாரன் தீவு எந்த வருடம் வெடித்ததுன்னா ரெண்டாயிரத்து பதினேழு ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஜியாகிரபி ரிவிசன் டெஸ்ட் ஃபைவ் முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன்